அடிபட்டாலோ அல்லது தவறி விழுந்தாலோ உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இக்காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக படிக்கட்டில் நடக்கும் பொழுதோ, மேடு பள்ளங்களில் நடக்கும் பொழுதோ அல்லது சாலையில் செல்லும் பொழுதோ பள்ளத்தை கவனிக்காமல் தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் குறிப்பாக கணுக்காலில் உள்ள லிகமெண்ட் பாதிப்படையும். லிகமெண்ட் இன்ஜுரி ஏற்படும் பொழுது ஒரு 2-3 மணி நேரத்திற்கு பிறகு வீக்கம் மற்றும் வலி ஏற்படும், கால் ஊன்ற முடியாது. அதே சமயத்தில் பிராக்சராக இருந்தால் வீக்கம் மற்றும் வலி உடனே ஏற்படும், ஒருவர் துணையின்றி நடக்க கூட முடியாது. இப்படி எந்த விதமாக அடிபட்டாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் பாதிக்கப்பட்ட பகுதியை அசைக்காமல் ரெஸ்ட் கொடுக்க வேண்டும். பின்பு ஐஸ் கியூப்ஸால் ஒத்தரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் வீக்கம் குறையும், வலி ஏற்படாது. 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 5 நிமிடத்திற்கு ஐஸ் உத்தரம் கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபரை ஆஸ்வாசப்படுத்த தண்ணீர் கொடுக்கலாம், ஆனால் தேவையின்றி ஆகாரம் எதையும் சாப்பிட கொடுக்க கூடாது. அடிபட்ட இடத்தில் எலும்பு விலகாமல் இருக்க திடமான பொருள் ஏதேனும் வைத்து சுத்தமான துணியை கொண்டு கட்டு போட வேண்டும். உடனடியாக டிஸ்லொகேஷனை சரி செய்ய வேண்டியது இருந்தால் ஆபரேஷன் தியேட்டரில் அனுமதிக்கப்பட வேண்டும். எனவே வயிற்றில் திட உணவுப் பொருட்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அதன் பிறகு மருத்துவரை அணுகி தேவையான சிகிச்சையை பெறலாம்.